ஒரு ஏழு லாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே இல்லாமல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் ரிஃப்ளெக்ஷன், இந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம மூக்கு மேலே ஏதாவது கருப்பாக ஏதாவது ஒட்டிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னடா இது ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியிலையும் அதே தெரியுது நம்ம மூக்கில் என்ன இருக்கோ என்ன அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். சரி, அந்த மூக்கில் இருக்கிறத எடுத்துடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு கண்ணாடியை மாற்றிடலாம். அந்த நார்மல் கண்ணாடியை தூக்கிட்டு ஒரு சில்வர் வெள்ளியால ஜொலிக்கிற ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வரலாம். இருந்தாலும் அந்த மூக்கு மேல அப்படியே இருக்கு, அடடா கண்ணாடி மாத்தினா இந்த கண்ணாடி கூட செட்டால. சரி, ஒரு தங்கத்தால கண்ணாடி ஆனது, அதை எடுத்துட்டு வந்து வைக்கலாம். மறுபடியும் அந்த மூக்கை பார்த்தா அந்த மூக்குல டஸ்ட் அப்படியே இருக்கு. என்னடா அது, எத்தனை கண்ணாடி மாத்தினாலும் மூக்கு மேல இருக்கிற பிரச்சனையே போல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம செய்ய வேண்டியது மூக்குல அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணணும், நம்ம தொடச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த மூக்கை. கண்ணாடியை மாத்துறதுனால பிரச்சனை கிடையாது. இங்க எல்லாருமே உங்களுடைய பிரதிபிம்பங்கள் தான். நம்ம நினைச்சோம் இல்லையா, நம்ம யாரு, ஹூ ஆம் ஐ, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஹூ ஆம் ஐ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னொரு ஹூ ஆம் ஐ வந்திருக்கு, இன்னொரு நான் இருக்கு, இன்னொரு ஆன்மா இருக்கு. ஸோ நான் ஆன்மா, இன்னொருத்தர் ஆன்மா, அதாவது இன்னொரு கண்ணாடி. நான் கண்ணாடி அப்படின்னா இன்னொருத்தரும் கண்ணாடி தான். அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்துட்டு நம்ம அவங்கள பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு பிரச்சனையை யார்கிட்டயாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நமக்கு உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃப் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவம், நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்க வந்து டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க என்னம்மா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, ஆமா அவர் சொல்லும்போது எனக்கும் கோவம் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கோவத்தை தான் அந்த பர்சன் வெளிப்படுத்தினாரு இல்லையா. ஸோ அப்போ நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம எத்தனை பேர் கூட வாழ்ந்தா கூட, ஸோ சேம் சிச்சுவேஷன்ஸ் தான் நம்ம லைஃப்ல வந்து மறுபடியும் மறுபடியும் வரும் நம்ம மாத்திக்காத வரைக்கும். ஸோ டைவர்ஸ் வாங்கிக்கிறது வந்துட்டு ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேணாம். அது வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். நம்ம என்ன நினைப்போம்னா, சார் இதை விட முன்னாடி இருந்த லைஃபே பெட்டர், இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த டைவர்ஸ் அப்படின்றது ஈஸியாலாம் கிடைக்காது, நல்லா சும்மா சுற்றி சுற்றி அலைய விடுவாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன். உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இறைவனா ஒரு சிலையை வடிவைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாத கல்லை எல்லாத்தையும் நீக்கிடணும். ஸோ இந்த தேவையில்லாத ஆங்கர், இது எல்லாத்தையும் ஜெலசி, இது இந்த தேவையில்லாத நெகட்டிவ் குணங்களை எல்லாம் நீக்கிக்கிறதுக்கு தான் நம்ம நாலு பேரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஸோ அவங்க ஹஸ்பண்ட்குள்ள அந்த பிரச்சனையை பார்த்தாங்க அப்படின்னா அவங்கக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபர்ஸ்ட் அவங்கக்குள்ள அதை மாத்திக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மாத்திக்கும் போது வெளியே கூட மாறும். என்னதான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் அடிக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடிக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஸோ மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம லவ் கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் லவ் கொடுத்தோம், அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். நீ என்னதான் பண்ணாலும் நான் லவ் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு
ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த அன்கண்டிஷனலா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லு கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க மனசு கூட கண்டிப்பா கரைய ஆரம்பிக்கும், உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நீங்களும் அந்த அக்செப்டன்சி மோடுக்கு போயிடுவீங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒருத்தர் நியூஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு, அவரு அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கும்போது ரெண்டு பேருடைய கதை கேட்கிறாரு. என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு போயிட்டான் காசு எல்லாம் பிடுங்கிட்டு. ஸோ இவன் லைஃப்ல அது நடந்திருக்கும், நடந்ததுனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது கோவப்படுறான். என்னது ஒரு ஃப்ரெண்டை ஏமாத்திட்டு காசை தூக்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். ஸோ இங்கே அந்த எமோஷன் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத விஷயம். ஆங்கர் நம்ம நேற்று பார்த்தோம், இந்த ஆங்கர் அப்புறம் ஃபியர் அப்படின்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் எப்படி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்னால என்ன ஆகுது, அவனுடைய எனர்ஜிஸ் வேஸ்ட் ஆகுது. இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவன் அனுபவிச்சிருப்பான் இல்லையா அந்த பெயின், ஆப்போசிட் பர்சன் அனுபவிக்கிறான்னா இதுதான் ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கூடாது. ஏன்னா இங்க கர்மாஸ், ஒரு ஒருத்தருடைய கர்மா ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இவன் போன ஜென்மத்துல எவன்கிட்டயோ காசு குடுங்கியிருப்பான், அந்த வழி தெரியணும் இல்லையா. இந்த வாட்டி நம்ம வந்துட்டு அதே கர்மாவை செலக்ட் பண்ணிட்டு வரோம். அதனால நம்ம ஒரு விரலை காட்டுறோம் அப்படின்னா மூணு விரல் நம்ம நோக்கி காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எப்பவுமே சரி, நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னா மூணு விரல் காட்டுது. ஸோ உங்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ் இன் சைல்ட்ஹுட். ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்துட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை போல ஒரு நாள் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு ஆஃபீஸ் போயிருந்தவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணு சத்தம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கத்தி திட்டி போயிடுறாங்க. ஸோ போயிட்ட பிறகு அதாவது கிச்சனுக்கு போயிட்டு அவங்க வேலை பண்ணுறதோ இல்லைன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதோ ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே கத்தனதையே மறந்துட்டாங்க. இந்த குழந்தைக்கு என்னாச்சு, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. எப்பவுமே நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படி டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அவங்க அந்த பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம கர்மாஸ் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பிடி அளவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கும்போது அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்க இந்த மாதிரி இருக்கும்போது இன்னுமே நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆட் ஆயிட்டு இருக்கோம். நான் ஒரு சிங்கரா வரணும், நான் ஒரு டான்ஸரா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செலக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த அம்மா ரொம்ப சத்தம் போட்டுட்டு அவங்க சத்தம் போட்டதையும் அப்படியே மறந்துட்டாங்க வேலையில. அப்போ இந்த குழந்தைக்கு என்னாச்சு, ஓ நான் டான்ஸ் ஆடக்கூடாதா நான் பாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நொந்துட்டு அப்படியே அந்த கான்ஃபிடென்ஸே இழந்துட்டு அவங்க வந்துட்டு அப்போதுலேருந்து அப்படியே டல்லாக இருக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த டான்ஸையும் சிங்கிங்கையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவங்களுடைய லைஃப் பர்பஸ் வந்துட்டு அதை கற்றுக்கணும், பாட்டை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பையே வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அவங்க அம்மானால. அப்போது இதை போல் கத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கிட்ட போயிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு, கொஞ்சம் நம்ம வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும். ஓ சாரிம்மா நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதனால் வந்துட்டு நீ பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு கத்தி திட்டேன் உன்னை சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும்போது அவங்களுடைய இன்னர் சைல்டு அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் சாந்தமாகும்.
அதே நம்ம வந்துட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணாம நம்ம பண்ண தப்ப நம்ம வந்துட்டு சொல்லாம இருக்கும்போது, ஓ நான் வந்துட்டு பாடக்கூடாதா ஆடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல போயிடுவாங்க. இந்த மாதிரி இன்னர் சைல்ட்ல எத்தனையோ வாட்டி எத்தனையோ விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம அடி வாங்கியிருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ இந்த பொண்ணு என்ன, அந்த டிப்ரெஷன்ல போயிட்டு சைலண்டா இருப்பான் எப்பவுமே. ஓகே எதுவும் பண்ணக்கூடாதுல்ல, ஓகே சைலண்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி, எனக்கு எதுவுமே இல்லப்பா அப்படின்ற ஸ்டேட்ல போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேலும் இன்னொரு மாதிரி ஒரு மேலும் மேரேஜ் அப்படின்ற விஷயத்துல மிக்ஸ் ஆகும்போது, மீட் ஆகும்போது அவங்க என்ன ஆகும், இன்னொருத்தர்கிட்ட இருந்து லவ் எதிர்பார்ப்பாங்க அங்க வராது, இவங்க இவங்க கிட்ட இருந்து லவ் எதிர்பார்ப்பாங்க அங்க வராது. இங்க ஒரு அம்மா இல்லைன்னா அப்பா ஹேண்டில் பண்ற விதம் குழந்தைய நாளைக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு டைவர்ஸ் கிட்ட வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு எல்லாமே இருக்கும் மாஸ்டர்ஸ், இது மட்டும்தான் இப்படிதான் இருக்கும் ரூல் அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க கர்ம விதிப்படி எத்தனையோ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் லைஃப்ல. ஸோ அடுத்து வந்துட்டு ஃபர்காட்டன் லவ். ஒரு லேடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு, ரொம்ப ஸ்வீட் பர்சன். இருந்தாலும் இந்த லேடிக்கு என்ன அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கு. இங்க இந்த பயம் இந்த பொசசிவ்னஸ்ஸா மாறுது. பொசசிவ்னஸ் வந்துட்டு அந்த நல்லா ஸ்வீட்டா இருக்கிற பர்சனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஓ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஈவந்தோ அவர் நல்லா இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு, மெடிடேஷன் பண்றதுனால வரக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட், நம்மளை நம்ம ரெக்கக்னைஸ் பண்றது, பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்றது. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க, மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மெடிடேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த ஹஸ்பண்ட் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஜென்மத்துல ஒரு பிரின்ஸ், இந்த லேடி வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு அந்த ஜென்மத்துல. ஸோ அந்த பொண்ணை பார்த்துட்டு பிரின்ஸ் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றாரு, நான் வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டு எல்லா விஷயத்தும் பெரியவங்க கிட்ட பேசி நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பொண்ணுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்ட பிறகு போன ஆளு வரவே இல்லை. வராதப்போ இந்த பொண்ணுக்கு என்ன என்ன ஏமாத்திட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்றாங்க, 15 வருஷம் வெயிட் பண்றாங்க. அப்படியே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஏமாத்திட்டாங்க, இந்த பசங்களே இப்படிதான் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்படியே இறந்துட்டாங்க அந்த துக்கத்தோட. ஸோ அப்படியே இறந்துட்ட பிறகு அதே ஸ்டேட்டு சோல கேரி ஆயிருக்கு நெக்ஸ்ட் ஜென்மாக்கு. என்ன இவன் எங்க என்னை வந்து விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டென்ஷன், அந்த ஒரு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் அவன் ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, நல்ல கேரிங்கா இருந்தாலும் சரி. அப்போ இந்த மெடிடேஷன்ல அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் பார்த்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரின்ஸ் வந்துட்டு இவங்கதான் அப்படின்னு சொல்லி புரிச்சிருச்சு. ஏன் ரிட்டர்ன் வரல அப்படின்னா, இவங்க போன பிறகு அங்க ஒரு யுத்தம் நடந்திருக்கு, வார். ஸோ அந்த வார்ல அந்த ராஜா இறந்துட்டார், அதாவது பிரின்ஸ் இறந்துட்டார், அதுக்குதான் ரிட்டர்ன் வரல. இது தெரிஞ்சதும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக்கேஜ், ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் மாஸ்டர்ஸ். உங்களுக்குள்ள உங்க ஃபேமிலி பிரச்சனைகளை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும். ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் பார்த்துக்கிட்டதுனால அவங்களுக்கு என்ன புரிஞ்சுது, ஓ நான் ஆன்மா, போன ஜென்மத்துல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது பூர்வ ஜென்மம் அப்படின்றது ஒன்று இருக்கு.
அப்படி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாம காரியம் கிடையாது அப்படின்ற கிளாரிட்டி அவங்களுக்கு வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பியா அவங்களுடைய லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க.